பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்ததே. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்காஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதையார். இப்போ மந்தன்னானே உடனே ஞாபகத்துக்கு வர்றது யார்? சனி பகவான். ஸோ இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சி எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க வரப்போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு திகழும் சுபகிருது வருடம் திங்கக்கிழமை தசமி திதி சுவாதி நட்சத்திரம் தைத்துலகரணம் உத்தராயணம் ஹேமந்த ருதுல சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள். ஸோ எல்லா பஞ்சாங்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயுமே வந்து 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு மதியம் 1:16 சனி பகவான் வந்து மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதா போட்டிருக்காங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் கிரக கோச்சாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மகர ராசியில் 29 டிகிரி 53 கலையில் தான் இருக்காருங்க. அன்று அதே 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு இரவு 9:15 சரியாக 0.0 கும்பத்தில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கிறார். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய கிரக நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம லக்னத்தில் துலா ராசியில் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த கிரகம் இந்த சனி பகவான்றவர் வந்து மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயணிக்கிறார். சரி, சனி பகவானுடைய பயிற்சி, அதாவது சனி பகவான் நவ கிரகங்களிலே சனி பகவானை வந்து சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுறவருங்க. இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்திங்கன்னா அவருடைய 12 ராசிகளில் ஆட்சி மூல திரிகோணம் அப்படின்னு தன்னுடைய சொந்த வீடான மகரத்தில் இவ்வளோ நாள் பயணிச்சுட்டு இருந்தார். இப்போ மகரத்திலிருந்து ஒரு படி மேல், அதாவது மகரமும் சனி பகவானுடைய வீடு தான், கும்பமும் சனி பகவானுடைய வீடு தான். ஆனால் மகரத்தில் எடுத்துக்கும்போது சனி பகவான் ஆட்சியாகவும், கும்பம் எடுக்கும்போது சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் அப்படின்ற ஒரு உயர் ஸ்தானத்துக்கு பயணிக்க போகிறார். ஸோ தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போக போகிறதுனால சனி பகவானுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? சரி, இந்த சனி பெயர்ச்சி நடைபெறும்போது கிரகங்களுடைய ஸ்தானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா, மேஷ சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவானும் துலாராசியில் பயணிக்கிறாங்க. ஸோ தனுசு ராசியில் புதன் பயணிக்கிறாரு, மகர ராசியில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து பயணிக்கிறாங்க, சனி பகவான் கும்பத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு, மீனத்தில் குரு பகவான் ஆட்சி தன்னுடைய சொந்த வீட்டிலே குரு பகவான் பயணிக்கிறாரு, மேஷத்தில் ராகு பகவான் பயணிக்கிறாங்க, ரிஷபத்தில் செவ்வாய் பயணிக்கிறார். ஸோ இந்த கிரக கூட்டு, அதாவது ஒரு ஜாதகம் வந்து நம்ம எப்படி பலன் சொல்லிகிட்ருக்கோமோ அதே போல் கோச்சாரம், அதாவது தினசரி கிரகங்களுடைய பயணம், அதை வைத்து இந்த கோச்சாரத்தில் சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இந்த சனி பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு நடைபெறுதுங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சனிக்கு திருகோணத்திலே சந்திரன் இருக்கார், சனி உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரத்தில் இந்த பயிற்சி நடைபெற போகுது. அப்போது இந்த சனி பெயர்ச்சி நல்ல எதிர்காலத்தையும் நல்லபடியான அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, பொது பலனா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உழைக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது ஒரு கம்பெனியில் வந்து லேபராக இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், எடுபடி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், மிஷினரிஸை வச்சு வேலை இயங்கக்கூடியதாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க போகுது.
சரி. அதே போல் கேஸ், அதாவது காற்று ராசியில் சனி பகவான் பயணிக்கிறார். கேஸ், கேஸ் கம்பெனி, கேஸ் விலை ஏற்றம், கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சனி பகவான் கும்பத்தில் நின்று ஃபஸ்ட்டு பயணிக்கிற நட்சத்திரமே அவிட்ட நட்சத்திரம். அதாவது கால புருஷ லக்னம் என்ன? மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். அவருடைய நட்சத்திர சாரத்திலே சனி பகவான் தன்னுடைய ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் அடியெடுத்து வைக்கிறாரு. இந்த ஆண்டு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் வந்து சிறு விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது ஏற்படுத்தி தரப்போகுது. நிறைய திருமண தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஜாதக ரீதியான பரிகாரங்கள் நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, இந்த சனியுடைய பயணம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிவுக்கு வரப்போகுது. அதாவது என்ன ஏழரை நாட்டு சனி? சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டு வருடம் 6 மாதங்கள் பயணிப்பார், 2.5 வருடம் பயணிப்பார். அப்போது ஒரு ராசிக்கு 2.5 வருஷம்னா 3 ராசிக்கு 2.5, 2.5, 2.5 ஏழரை நாட்டு சனி. அதாவது ஜென்ம சந்திரனுக்கு 12 சனி வரும்போது ஏழரை நாட்டு சனி தொடங்கும். ஜென்ம சந்திரனில் பயணிக்கும் போது ஜென்ம சனியாகவும், சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் பயணிக்கும் போது பாத சனியாகவும் நடைபெறும். சரி, அப்போது இந்த ஆண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 நாட்டு சனி முடிவு தந்துச்சு. அப்போது யாருக்கு தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீனராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இன்றைக்கி கடி எடுத்து வைக்கிறார். மீனராசி நேயர்களுக்கு 7.5 நாட்டு சனி தொடங்குகிறது. சரி, அப்போ யாருக்கு வந்து 7.5 நாட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாளாக 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 நாட்டு சனியை தொடங்கி இப்போது கும்ப ராசிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அதாவது ஜென்ம சனி நடைபெறப்போகுது கும்பராசி நேயர்களுக்கு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா, துலாராசி நேயர்களுக்கு இவ்வளோ நாளாக அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போது விருச்சக ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடைபெறப்போகுது. சிம்மராசி நேயர்களுக்கு ரோக சனி நடைபெற்று நிறைய இன்னல்களை கொடுத்துட்டு இருந்துச்சு, இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு, அதாவது சிம்மத்தில் சந்திரன் இருந்தால் சிம்மராசி, சிம்மராசி நேயர்களுக்கு நேர் 7ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் அடியெடுக்கக்கூடிய இந்த காலம் கண்ட சனியாக பேர் பெற்று பயணிக்க போகிறாங்க. இவ்வளவு நாளாக கடகராசி நேயர்களுக்கு கண்ட சனி நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ அஷ்டம சனி அப்படின்னு சொல்கிற ஸ்தானத்தில் பயணிக்க போகிறாரு. ஸோ இந்த சனியுடைய பயிற்சி 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, சனி பகவானை பற்றி ஒரு சில காரகத்துவங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் தர்மவான். நவகிரகங்களிலே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய புண்ணிய கணக்கையும் சரி, புண்ணிய கணக்கை குரு பகவான் பார்த்தாலும் பாவ புண்ணிய கணக்குகள் படி கர்மாபடி உங்கள் ஜாதகத்தை இயக்கக்கூடியவர் சனி பகவான். ஸோ ஒரு ஜோதிடத்தில் சனி பகவானை என்னவா அழைக்கிறாங்க? ஆயுள் காரகன் அழைக்கிறாங்க. அதே போல் ஜீவன காரகன் அழைக்கிறாங்க, கர்ம காரகன் அழைக்கிறாங்க. அப்போது சனி பகவானுடைய பயணம் நேர்மையாகவும் உங்களுடைய பாவ புண்ணிய கர்மா படி இயக்கக்கூடிய பலனாகவும் இதை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ சனி பகவான் பயணிக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலம் கும்பத்தில் தனது சொந்த வீட்டில் மூலத்திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற பொது பலனை பார்க்க போகலாம். ஸோ இந்த சனி பயிற்சி பொதுப்படியாக சனி பகவானை வந்து எப்படி நம்மளுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கனாக்கா, எப்படி ஒரு ஜாதகத்தில் கர்ம பிணைப்படி நடைபெறக்கூடிய பிரச்சனைகளில் தீர்வு சந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் வந்து நேர்மையான தர்மவான். அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த கோவிலில் போய் தீபம் ஏற்றிட்டேன், இந்த கோவிலுக்கு போய் சர்வீஸ், நீங்களாக மனம் வந்து செய்யக்கூடிய சேவைகள் அதுவே பாதி கர்மாவை நீக்கிடும். ஒன்று வேணாம், தினசரி பறவைகளுக்கு சாப்பாடு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தூய்மைப்படுத்துறது, ஒரு கோவில் தூய்மை பணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஆசிரமத்துக்கு சென்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிறது. ஏன்னா சனியுடைய காரகத்துவங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா, பரதேசம் சொல்லுவாங்க, பயணங்கள் சொல்லுவாங்க,
அதாவது புராண கதைகள் எடுத்து பேசுனீங்கன்னா சனி பகவான் வந்து தந்தையால் வெறுக்கப்பட்ட ஒரு மகன் அப்படின்னும் ஒரு கதைகள் இருக்குது. சனி பகவான் தந்தையை வெறுத்தவர் அப்படின்றதும் ஒரு கதைகள் இருக்குது. அப்போ இந்த சனி பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா முதியோர் இல்லங்களுக்கு உணவு கொடுப்பது, முதியோர்களுக்கு சேவை செய்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மைகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பயணிக்க, அதாவது இதுக்கப்புறம் 30 வருஷம் கழித்து தான் அவரோட சொந்த வீட்டுக்கு வருவார். இந்த காலகட்டங்கள் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலங்களில் 2.5 ஆண்டில் உங்களால் முடிஞ்ச சர்வீஸ்களை செஞ்சு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்ஜென்ம கர்ம வினை, அதனால் ஏற்படுற தடைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் வழிபடுத்திக்கலாம். ஸோ தொழில்காரகனும் சனி பகவான் தான். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய கண்டிப்பாக உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஒரு உணவு காகத்துக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ உணவு கொடுக்கறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. சிம்ம ராசி நேயர்களே, எந்த இடத்துலையும் கம்பீரமாகவும் எந்த தலைமை பொறுப்பை ஏற்றக்கூடிய தகுதி மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களே, எது சரி எது தப்பு அப்படின்ற விளக்கமும் சரி, ஒரு சில இடங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை அந்த நேரத்துக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி வெற்றி பேச்சுகளை கொடுக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இவ்வளவு காலமாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பயணித்து தேவையில்லாத வம்புகள், குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், உறவுகளோட விரிசல்கள் இதெல்லாம் சந்தித்து திடீர் உடல்நல குறைபாடுகளையும் சந்தித்து வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடையை நீக்கித்தரக்கூடிய ஆண்டாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. சரி, அப்போ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் பயணிக்கிறார். அப்போது சிம்ம லக்னம் சிம்ம ராசிகளுக்கு கலத்தரக்காரகனே சனி பகவான் தான். அவரே 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார். திருமணமும் சரி, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட மனஸ்தாபங்களும் சரி, கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் சரி, ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்ம ராசி நேயர்களுக்கு ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் பயணிச்சிருந்தேன். அதாவது 6ஆம் இடம் உத்தியோகம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு, அதாவது கடன் நோய் எதிரி. ஸோ சில எதிரிகளை சந்தித்து பிரச்சனைகள் இருந்தவங்களும் சரி, திடீர் கடனை ஏற்படுத்தி கடனை விட நம்பி கொடுத்த பணம் வந்து ஏமாந்தவங்களும் சரி, இந்த மகர சனியை ஏற்படுத்திட்டு இருந்திருக்கோங்க. நானும் உழைச்சிட்டே இருக்கேன், என்னோடய கம்பெனிக்கு என்னென்ன வேலையை எல்லாமே செய்கிறேன், ஆனால் என்னோடய திறமை தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒரு சம்பள உயர்வு இல்லை, அதாவது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் குறைவு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கும் சரி, இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது ஜோதிட விதியில் திக்பலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த லக்னமாக இருக்கட்டும், குரு புதன் லக்னத்தில் நின்று 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் சந்திரன் சுக்கரன் திக்பலமும், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் திக்பலமும், 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் திக்பலம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் வந்து எவ்வளவு பலன், அதாவது நீச்சமாக இருக்கட்டும், 6, 8, 12 அதிபதியாக இருக்கட்டும், எந்த ஸ்தானத்தில் அதிபதியாக இருந்தாலும் இந்த இடங்களில் நிற்கும் போது நன்மையை செய்வார் அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலமாக அமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சில கருத்துக்கள், இந்த 90s kids திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க, இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. கணவன் மனைவிக்குள் அன்பு பாசத்தை அதிகரித்து கொடுக்க போகிறாரு. சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகரையே சனி பகவான் சமசப்தமமாக பார்க்குறாரு.
அப்போ முயற்சிகள் உழைப்பு நேரம் அதிகரிக்க போகுது உங்களுடைய, அதாவது என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு வேலை சரியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் உங்களுடைய உழைப்பு 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 உங்களோட வேலை உத்தியோகமாக இருக்கட்டும் சொந்த தொழிலாக இருக்கட்டும் இது சார்ந்த விஷயங்களில் வந்து அதிக அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. சரி, சனி பகவானுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துல தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொத்து உங்களை தேடி வரப்போகுது. ஸோ அதுக்கு அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அமைய போதுங்க. ஒரு சில குழந்தைங்க ஹாஸ்டலில் போய் படிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஒரு சில குழந்தைகள் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்காக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, தாய் தந்தையரோட சிறு சிறு மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய, அதே போல் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய குறைபாடுகளையும் சந்திக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ்த்தி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமும் முன்னெச்சரிக்கையும் தேவை. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி குடும்பஸ்தானத்துக்கு என்ன பலன் தரப்போகுது சிம்மராசி நேயர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இந்த சனிப்பெயர்ச்சி குடும்பஸ்தானத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகருடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி கொடுக்க போகிறதுனால கொஞ்சம் உணவுகளாக இருக்கட்டும் வேலைகளாக இருக்கட்டும் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும், புத்திர தடை இருந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த தடை நீங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, இளைய சகோதரனோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்களையும் சரி, நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும். சரி, அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிகழக்கூடிய இந்த நாள், அதாவது 16ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 சனி பகவானுக்கு லாபஸ்தானத்திலே புதன் பகவான் அமர்ந்திருக்காரு. அப்போது லாபங்கள் அதிகரித்து கொடுக்கக்கூடியதும், 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில், அதாவது புதன் பகவான் தனுசில், உங்களுடைய வாக்குகள் வெற்றியாகவும், சப்போர்ட்டுக்கு எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு உறுதுணையான ஒரு நண்பனோ ஒரு உறவோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இதை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா, தொழில் ஸ்தானத்துக்கு விரய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால சொந்த தொழிலை உங்களோட சுய ஜாதகத்தையும் ஆலோசனை செஞ்சுட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும். கூட்டு தொழில் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது, கூட்டாளியால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பயிற்சியை இதை அமைச்சு கொடுக்க போதுங்க. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி சிம்மராசி நேயர்களுக்கு கடன் நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கறதும், ஸோ அதே சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலத்தரம் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை வலையில் ஒரு கர்ம நிகழ்ச்சிகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்திக்க வேண்டிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மராசி நேயர்களுக்கு பெரும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. வீட்டில் குடும்ப உறுப்பினர்களில் கண்டிப்பாக வந்து 2வது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஜாதகருக்கே வந்து பார்த்திங்கனாக்கா மூச்சு சுவாசம் இது சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் சரி, வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறனால கவனம் தேவை. ஸோ இந்த மகர சனியிலிருந்து கும்ப சனி சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றிகளும் உத்தியோகத்திலையும் சரி கூட்டு தொழிலையும் சரி பல மடங்கு சிறப்புகளையும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இந்த சிம்மராசி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தில், அதே போல் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்குது. ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அதாவது இந்த கும்ப சனியுடைய பயிற்சி சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு 75% நன்மை ஏற்படுத்தி தரப்போகுது. மீதி இருக்கக்கூடிய 25% என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பழனி முருகர் கோவில் படியேறி தரிசனம் செய்துட்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா பழனி முருகரை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானுடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் சனி ஹோரை அல்லது குரு ஹோரையில் பழனிமலை முருகரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது
மிக சிறப்பு. பிள்ளைகளாக இருக்கிறவங்க, உத்தியோகத்துக்கு செல்கிறவங்க படியேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது பல இன்னல்கள் நீங்கி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, போக தாமதம் அது இல்லாமல் தினைக்கும் செய்யக்கூடிய சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4:30 to 6 வந்து ராகு காலம். இந்த காலங்களில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 5 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்களுக்கு ஓம் நமச்சிவாய சொல்லக்கூடிய பஞ்சபூத மந்திரங்களாக இருக்கட்டும், இந்த மந்திரங்களை சொல்லி உச்சரித்து வழிபாடு செய்கிறது, அதுலேயும் 5 முக ருத்ராட்சம் அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசி நேயர்களுக்கு நன்மைகளையும் கூட்டு தொழிலில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500209.